விஷ்ணுவோட மனசும் பூர்ணிமாவோட மனசும் ஒன்றா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானா? இன்னொரு வாட்டியா, இன்னொரு வாட்டி சொல்கிறேன். விஷ்ணுவோட மனசும் பூர்ணிமாவோட மனசும் ஒன்றா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானா? ரெடி? விஷ்ணு பூர்ணிமா ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் நடக்கல. விஷ்ணு பூர்ணிமா ரெண்டு பேத்துக்கு நடுவில் எதுவும் நடக்கல. ஓ, புரிஞ்சுச்சா? விஷ்ணு பூர்ணிமா அவங்க நடுவில் கேட்டதுக்கு அப்புறம் இருக்கு. விஷ்ணு விஷ்ணு பூர்ணிமா அண்ணன் தங்கச்சி சொல்லவா? விஷ்ணு பூர்ணிமா அண்ணன் தங்கச்சி அவரே ஒத்துக்கிட்டாருங்க. என்னப்பா உன கடைசியா கேட்டுச்சு? எனக்கு என்ன விஷ்ணு பூர்ணிமான்னு தங்கச்சி ஆட் பண்ணிட்டேன். நீ விஷ்ணு பூர்ணிமான்னு தங்கச்சி நீயாவே ஆட் பண்ணிட்டேன். நீ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. சரிடா சரிடா சரிடா. ஓகே அண்ணா, உனக்கு என்னன்னா கேட்டுச்சு? விஷ்ணு பூர்ணிமாக்கு நடுவில் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சு. உங்களுக்கு என்ன வந்துச்சு? விஷ்ணு பூர்ணிமாக்கு நடுவில் எதுவும் நடக்கல. உங்களுக்கு என்ன வந்துச்சு? விஷ்ணு பூர்ணிமா நடுவில் எதுவும் இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸா? அது சொல்லவே இல்லையாடா. ஓ, இஷ்டத்துக்கு இவங்க மாத்திக்கிறாங்க. நான் சொல்லல, இட்ஸ் ஆல் த பிக் பாஸ் கேம். ஓகே, அவங்களாவே ஒன்னொன்று மாத்திக்கிட்டாங்க. நான் என்ன தெரியுமாப்பா சொன்னேன்? விஷ்ணுக்கும் பூர்ணிமாக்கும் ஒன்றும் இல்லை, அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியில் இது அண்ணன் தங்கச்சின்ற அளவுக்கு அதை வந்து மாற்றி வேறு மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நான் ஒரு 9 வார்த்தை சொல்லியிருக்கேன், அது 4 வார்த்தையாக வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஒன்று வந்து சேர்ந்துருக்கு. எப்படியோ இருந்தாலும் விஷ்ணு பூர்ணிமாக்கும் ஒன்றும் இல்லையாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க.